டியர் ஸ்டூடெண்ட் வணக்கம், வெல்கம் பேக் டு பேசிக் சயின்ஸ் எஸ்டி. இன்று நாம் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆற்றல் மாற்றம் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது மோட்டார். முதல் வகையில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜியாக மாற்றப்படுகிறது, அதாவது மின்னாற்றல் இயக்க ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அடுத்த ஒரு மோட்டார் பார்க்குறீங்க பாருங்கள், இதில் இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. தட் இஸ் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இதுதான் நம்ம ஜெனரேட்டரில் பயன்படுத்தக்கூடிய மோட்டார், சரிங்களா? இப்போ அடிப்பம்பில் தண்ணி நம்ம மோட்டரை போட்டு மேலே ஏற்றுறோம், கரண்ட் இருந்தால் தான் அந்த மோட்டரை சுற்றி தண்ணி மேலே ஏறும். அதுவே ஜென்ரேட்டரில் மோட்டர் சுற்றுது, நமக்கு என்ன ஆகுது, கரண்ட்டு நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அதான் இங்கே நம்ம பார்க்கக்கூடியது. ஒரு வகை ஆற்றல் மற்றொரு வகையாக மாற்றப்படுகிறது. இப்போ பாருங்கள், மின் ஆற்றல் இயக்க ஆற்றலாக எவ்வாறு மாற்றப்படுகிறது, அதே இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக எவ்வாறு மாற்றப்படுகிறது என்பதை இங்கு பார்க்க போகிறோம். இப்போ சுவிட்சை ஆன் பண்ணுறேன், பேட்டரி மூலமாக மின்சாரம் சென்று அந்த ஃபேன் சுற்றும். எதிர்புறம் உள்ள அந்த ஃபேன் காற்று மூலமாக சுற்றப்பட்டு அதிலிருந்து பல்புக்கு போய் மின்சாரம் போயிடுது. ஃபேன் சுற்றவில்லை என்றால் கரண்ட்டு வராது. இதன் அடிப்படையில் தான் விண்ட் எனர்ஜி மில் காற்றாலை இயந்திரம் செயல்படுகிறது. நன்றி மாணவர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.